இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல் இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ என்னென்னா வந்து அந்த ஊரில் ஒரு பிரச்சனை, அந்த ஊரில் இருக்க பிரச்சனையும் ஹீரோ எப்படி சரி பண்ண போகிறாரு. அதில் எப்பயுமே வந்து எல்லா படங்கள்லையும் காமிக்கிற ஒரு விஷயம்தான், ஹீரோ போலீஸாக இருப்பார், ஹீரோ வந்து ஊருக்காக நல்லது செய்கிற ஒரு அரசியல்வாதியாக இருப்பார். ஆனால் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அனுபவிக்கிறதெல்லாம் வந்து ஹீரோவோட மனைவியோ காதலியாக தான் இருப்பாங்க. அவங்கள தூக்கிடுவாங்க, அவங்கள கொண்டுருவாங்க, அவங்கள கடத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அபியை அந்த பொண்ணையாக ஆட்கள் கடத்த போறாங்க. ஏன்னா வந்து வெற்றி தான் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொன்னதுனால, அதுல வேற வெற்றி ஏற்கனவே வந்து இவரோட அடியாட்களை வேற அடிச்சிட்டார்ல. சோ வந்து இதை வந்து இங்கேயே நிறுத்தணும் அப்படின்னு அபிய தூக்க போறாங்க. இதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் பிளாக்கா அபி எங்கிறத கண்டுபிடிச்சு, கண்டுபிடிச்சதை வச்சு வந்து இவர் சண்டையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஊர் பிரச்சனையும் எப்படி சேர்த்து வந்து தீர்க்க போறாரு வெற்றி அப்படிங்கிறது தெரிய போகுது. அதுக்கப்புறம் ஆனா அங்க இருந்து கிளம்பி திருப்பி ஊருக்கு வந்துதான் அவனு எத்தனை நாள் அங்கேயே இருக்க முடியும், இது ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒன்றரை வாரத்துக்கு வேணா கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க ராதா வந்து ஒரு பக்கம் கொலை பண்ற அளவுக்கு வெறியில சுத்திட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் சூர்யா சான்ஸ் கிடைச்சா மொத்தமா கவுக்க பாக்குறாரு. இது இல்லாம வந்து பவானி வேற வந்து நிறைய ஆட்கள் அடியாள்கிட்டலாம் வச்சு பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. பல பிரச்சனைகள் இருக்கு. இதுல வந்து அவங்க எங்க போனாரு, இந்த பக்கமா தான் எங்கேயோ போயிருக்காரு, அப்ப வந்து யாரோ ஒருத்தங்க தூண்டி விட்டு ஏமாத்தி தான் வந்து இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாருங்கிறது வேற ராதாவுக்கு தெரிஞ்சு ராதா திருப்பி பூங்காவனத்து கூட பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதை கட்டத்தில் இப்போ இருக்காங்க. இப்போ அதில் நடுநடுவில் வந்து இப்போ வந்து அவர் அவங்கள பிரிஞ்சு அபியை வந்து கடத்தினதுக்கு பிறகு வந்து என்னால் தானே அப்படின்னு வெற்றி வருத்தப்படுறது, ப்ளஸ் அந்த காதல் அப்படியே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற காட்சிகள்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி போகுது கதை நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.